ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நான் தான் உங்கள் சுபா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கைக்கு போடுவாங்க ஹேண்ட்பேண்ட் மாதிரி. தென் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் எப்படி வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத் வச்சே சாரீக்கு சுடிக்கு மேட்சாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆரஞ்சு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேண்ட்ஸ் எல்லாம் நம்ம மிஷின் யூஸ் பண்ணாமல் கையிலேயே தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, நீங்கள் என்ன மெட்டீரியல் செய்ய போகிறீங்களோ அந்த மெட்டீரியல், தென் நூல் கண்டு, நீடில் ஒன்று, இன்ச் டேப்பு, சிசரு, அப்புறம் சாக் ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு வித் வந்துட்டு 6.5 இன்ச்சஸும் லென்த் 20 இன்ச்சஸும் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு சாக் எடுத்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்கிறக்காக 4 இன்ச்சஸையும் ஜாயின் பண்ணி கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நீட்டாக. நீங்கள் அந்த இன்ச் டேப்பவே எடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சு அது மேலேயே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வரும் நமக்கு. இந்த மாதிரியே 4 எட்ஜஸையும் ஜாயின் பண்ணி சாக்கில் லைட்டாக லைன் வரைஞ்சி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஹேர் பேண்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னா லென்த்து வந்துட்டு 16 இன்ச்சஸும் வித்து வந்துட்டு 3 இன்ச்சஸும் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஸ்க்ரன்ச்சீஸ் ஹேண்ட் பேண்ட் செய்கிறதுங்காட்டிக்கு கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறங்காட்டிக்கு 20 இன்ச்சஸும் வித்து வந்துட்டு 6.5 இன்ச்சஸும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டான ஒரு லைனாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. நீங்கள் அந்த மெட்டீரியல் எடுத்து அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் தென் வந்துட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டையாக இருக்கும், பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் கேட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அந்த எலாஸ்டிக் எடுத்துகிட்டு உங்கள் கைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெட்டிக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 6.5 இன்ச்சஸ் வேணுங்கிறங்காட்டிங்க நான் வெட்டிக்கிட்டு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு வச்சு அவ்வளோ எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் எடுத்து ஃப்ரண்ட் சைடு மேலே இன்னொரு ஃப்ரண்ட் சைடு வச்சு திருப்பிக்கோங்க. வெளியே தெரியறது வந்துட்டு பேக் சைடு தான் தெரியும், ஃப்ரண்ட் சைடு உள்ளே போயிடும். இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடு மேலே ஃப்ரண்ட் சைடு வச்சு திருப்பிக்கோங்க. அது பிளைனாக இருந்தங்காட்டிக்கு நான் வேறு டிசைன் இருக்க கிளாத் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஊசியில் நூல் கோர்த்துட்டு எடுத்துக்கோங்க. கீழே ஒரு நாட் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா, ஊசியை வந்துட்டு கீழே ஒரு டைம் விடுங்க. கீழே விட்டு அதே மாதிரி கீழேருந்து மேலே ஒரு டைம் எடுங்க. தென் மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு கீழே விடுங்க. அதே மாதிரி கீழேருந்து மேலே எடுங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் பண்ணிகிட்டே வாங்க. எண்டிங்கில் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்சதும் நாட் போட்டுட்டு அந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டான நாட்டை போட்டுக்கோங்க. தென் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எட்ஜில் சேஃப்டி பின் குத்திட்டு அந்த சேஃப்டி பின்னை உள்ளே விட்டுட்டு அந்த சேஃப்டி பின் அப்படியே வெளியே எடுத்திங்கன்னா அந்த துணியை திருப்பிக்கலாம் நம்ம. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், நான் பண்ணுறதவே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் துணியை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நீங்கள் சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு இந்த மாதிரி அந்த எலாஸ்டிக்கில் ஒரு எட்ஜில் சேஃப்டி பின் குத்திட்டு உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இன்னொரு எட்ஜை நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. தென் வந்துட்டு அந்த எலாஸ்டிக்கை வெளியே எடுத்துகிட்டு அந்த சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணி இன்னொரு எட்ஜை நீங்கள் கையில் பிடிச்சிருப்பீங்களே, அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க.
நாட் போட்டு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அந்த ரெண்டு சைடையும் ஒரு சைடு எடுத்து இன்னொரு சைடுக்குள்ளே விட்டுட்டு அந்த பேலன்ஸ் மேலே இருக்கிறத கொஞ்சம் லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட்டு நாட் போட்டுக்கலாம் த்ரெட் வச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிச்சாக போடுங்க. குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா தான் வெளியே பார்க்குறக்கு அசிங்கமாக தெரியாது, இல்லாட்டி அசிங்கமாக தெரியும். அதனால தான் யா ஃபைனலி நம்ம ஸ்க்ரன்ச்சீஸ் அந்த ஹேண்ட் பேண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. யா தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.